ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா உங்க பக்கத்துல இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு இந்த மாத்தின் வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ளுங்க தேசத்திலே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஆமென் எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கார் எத்தனை பேர் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் இந்த வேலையில ஆண்டவர் அதே சந்தோஷத்தோடு கூட இந்த காலை வேலையில ஆண்டவர் உற்சாகமா ஆராதிக்க போகிறோம் ஆண்டவர் நம்ம மத்தியில வந்து நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள போகிறார் அதை விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் உயர்ந்தவர் இந்த காலை வேலையில ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் மிகவும் நல்லவர் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவரை உயர்த்துவோம் நல்ல உற்சாகமா முழு பலத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை இந்த நாள்ல நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரை உயர்த்துவோம் நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணை சொல்லு யாவே யாவே நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரே நீரே என் அடைக்கலம் ராஜா என் ஆபத்து நேரத்தில் எனக்கு துணையா இருக்கிறவர் யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே நம்பிடுவேன் எந்த கரம் பிடித்தீரே ஆராதிப்பேன் எந்த ஜெய கொடி நீரே ஆண்டவரே உமை முழு மனதோடு கூட நம்புவேன் அப்பா நீரே எங்கள் ஜெய கொடி உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே நீரே என் கோட்டை நீரே என் தஞ்சம் நீரே என் தேவன் நீரே நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வேளையில ராஜா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் தேவன் நீரே எங்கள் தஞ்சம் ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் உமக்கு நன்றி 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 தகப்பனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா ஓ வி பிரைஸ் யூ லார்ட் நன்றி ஆண்டவரே வந்திருக்கிற யார் மாடுடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா வி பிரைஸ் யூ லார்ட் வி பிரைஸ் யூ லார்ட் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வேலையில ராஜா எங்களை முழு மனதோடு கூட உங்க பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இதோ ராஜா பெந்தகோஸ்து நாளில ஒரு மனதோடு கூட அப்பா உம்முடைய சீஷர்கள் ஆண்டவரே மேல் வீட்டு அறையில் அப்பா கூடி நாங்களே ராஜா அதே வண்ணமாக ஆண்டவரே இந்த வேலையில அப்பா நாங்கள் ஒரு மன ஆவியோடு கூட வந்திருக்கிறோம் எங்களை இந்த காலை வேலையில தேவன் நிரப்பும்படியாக தகப்பனே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆவியானவரை வரவேற்போமா பரிசுத்த ஆவியங்கத்தை வரும் வரவேற்போம் ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ராஜா உங்க ஆவியினால உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா சொல்லுங்க வரங்களால் வரங்களால் நிரப்பிடும் நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே
நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் மேல் வீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினி மயமாக எங்கள் மீது ஊற்றுமே ஆண்டவரே மேல் வீட்டு அறையில ஊற்றின அந்த அபிஷேகத்தை எங்கள் மீது அக்கினியாய் ஊற்றுவீராக ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே ஊற்றிடும் ஊற்றிடும் ஆமென் சொல்லுங்க நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் சொல்லுங்க நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 புது புது பாஷைகள் புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும் பரலோக பிறப்பதை அனுதினமும் காணணும் புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும் பரலோகம் பிறப்பதை அனுதினமும் பார்க்கணும் 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 தரிசனங்கள் பார்க்கணுமே எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவரே தரிசனங்கள் நாங்கள் பார்க்கணும் ராஜா ஆமென் நிரப்பிடும் நிரப்பிடும் உம் வல்லமையால் நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் 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 உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 சொல்லுங்க வரங்களால் வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே நிரப்பிடும் நிரப்பிடும் உம் ஆவியாலே நிரப்பிடும் 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 உம் வல்லமையால் நிரப்பிடும் 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 ஓ வி பிரைஸ் யூ லார்ட் உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும் அறுவடைகள் பெருகணும் உலர்ந்த எலும்புகள் ஓ வி பிரைஸ் யூ லார்ட் சத்தத்தை உயர்த்தி எழும்பணும் 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 சேனைகளா எழும்பணுமே எழும்பணும் எழும்பணும் சேனைகளா ஒரு கூட எழும்பணும் 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 சேனைகளா எழும்பணுமே எழும்பணும் எழும்பணும் சேனைகளா எழும்பணுமே நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் 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 ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் 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 ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் இந்த இடம் முழுவதும் மகிமையால் நிரப்பிடுமே ஆண்டவரே ஒரு மன ஆவியோடு கூட கூடி வந்திருக்கிறோம் ராஜா எங்களை நிரப்புவீராக நிரப்பிடும் 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 ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் 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 ஆவியாலே நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் வல்லமையால் நிரப்பிடும் வரங்களாலே நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே வரங்களால் நிரப்பிடும் பலத்தினாலே நிரப்பிடுமே ஊற்றிடும் ஊற்றிடும் அபிஷேகத்தை ஊற்றிடுமே ஊற்றிடும் ஊற்றிடும் சொல்லுங்க பார்க்கணும் 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 தரிசனங்கள் பார்க்கணுமே பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே எழும்பணும் 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 சேனைகளா எழும்பணுமே எழும்பணும் எழும்பணும் சேனைகளா எழும்பணுமே
நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால் நிரப்பிடும் 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 வல்லமையால் நிரப்பிடும் 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 ஓ வி பிரைஸ் யூ லார்ட் சொல்லுங்க ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் இந்த இடம் முழுவதும் அபிஷேகால் நிரப்பிடுமே ஒரு மனமாய் ஓரிடத்தில் கூடி வந்துள்ளோம் ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே எங்களை நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க ஓ வி பிரைஸ் யூ லார்ட் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆவியானவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக ஆவியானவரே அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது போல அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இடம் நாங்கள் துதிக்கிற இடம் ஆண்டவரே அசைவதாக எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் அசைவதாக இவர்களின் துதியை சொல்லி ஒரு மூணு நன்றி செலுத்துவோமா நல்ல கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவாவியானவரே நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா எங்கள் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலைவிகளை நிமிர பண்ணின தேவன் நீங்க ராஜா உமை நாங்கள் உயர்த்துகிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நீங்க அப்பா எங்க கருத்தை பிடிச்சு நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் வியாதியின் மத்தியில சுகத்தை கொடுத்தீங்க ராஜா தரித்திரத்தின் மத்தியில் அப்பா ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரம் இந்த வேலையில அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை உயர்த்துவோம் நன்றி தகப்பனே பிரைஸ் யூ லார்ட் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதுன்னா ஆண்டவரே அதுக்கு நீர் மாத்திரம்தான் ராஜா காரணம்னு பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ தொல்லைகள் இருந்தாலும் எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னா ஆண்டவர் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால மாத்திரம்தான் தகப்பனே ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது எங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறவர் நீங்கள் தான் ராஜா இந்த வேலையில் உண்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம்ப்பா கடந்த நாட்களில் எவ்வளவோ காரியங்கள் வாழ்க்கையில் அப்பா நடந்திருக்கலாம் ஆனால் எல்லா வருஷமும் மாற்றுகிற நல்ல கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி
நீரென்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா அப்பா நீரென்னை தாங்குகிற தேவன் ராஜா எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் We praise you, Lord. Solunga paduthurangi, paduthurangi, veeritheluven, kartharennai aadharikkindreen. Paduthurangi, veeritheluven, kartharennai. Amen. Solunga eduthelvor, eduthelvor. பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் ஆண்டவரே எங்க எதிர்த்தழுவோர் அதிகமா இருக்கலாம் ராஜா ஆண்டவரே நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்கன்னு அவங்க அறிக்கையிடலாம் ஆனா நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் ராஜா கேடகம் கேடகம் நீதான் மகிமையும் நீதான் தலை நிமிர செய்பவர் நீதான் நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா ஆண்டவரே நீரே எங்கள் கேடகம் நீரே எங்கள் மகிமை நீரே எங்கள் ஆண்டவர் கரங்களை அசைத்து படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும் நடந்ததெல்லாம் நன்மை கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர் கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா அப்பா கடந்த நாட்கள் நடந்த எல்லா தவறுகளையும் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர் ராஜா ஆமென் கரங்களை அசைத்து படுத்துறங்கி விழித்தெழுவேன் நல்ல இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா அப்பா உண்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன் நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியாய் கரங்களை உயர்த்தி நம்மை ஆதரிக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அவருடைய வார்த்தைகளுக்காக கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பின் பரலோக ராஜா இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம் பேசுகிறோம்முடைய ஊழியரை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக இன்று எங்களுக்கு வைத்திருக்க மன்னாவை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளையும் பலவீனத்தின் கிரியைகளையும் இயேசு இந்நாமத்தினால் கர்த்தர் அதமாக்குவீராக ஆவியானவர் அசைவாடுங்க மீதியான நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே ஆமென் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க அல்லேலூயா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடித்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை சொல்வோம் என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்ம தேசத்திலே நம்மை சுகமாய் குடியிருக்கும்படி செய்வார் அமேன் ஒரு நாள் ஒரு காலை வேளையிலே ஒரு வீட்டில் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலைக்காக கூடியிருந்தாங்க அந்த நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது ஆஸ்பத்திரி இல்லாதனால வீட்டில் தான் குழந்தை பிறக்கும் ஸோ குழந்தை பிறக்கிற நேரத்தில் சொந்தக்காரங்களாம் ஒன்றாக கூடி வந்து அந்த அம்மாவை வாழ்த்தும்படி தாயாரை வாழ்த்தும்படி இசையை வாழ்த்தும்படி அந்த இடத்துல வந்திருந்தார்கள்
அந்த நேரத்தில் திடீர்னு வந்து தாய் வந்து மிகவும் பயங்கரமான ஒரு கூக்குரல், அழுகையின் கூக்குரல் அந்த இடத்துல கேட்டது. எல்லாம் என்னன்னு போய் பார்த்தா பிரசவ வலி தாங்க முடியாமல் அந்த தாய் வந்து மிகவும் துடித்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து பாவம் என்ன ஆக போகுது தெரியலேன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வலியோடு அந்த குழந்தையை பெற்றார்கள். அந்த குழந்தைக்கு வலி யாபேட்ஸ் அப்படின்ற பெயர் எடுக்கிறார்கள். யாபேட்ஸ் என்றால் வலி இல்லை என்றால் வருத்தம் என்ற அர்த்தம். அந்த குழந்தைக்கு அப்படி பெயர் வைத்தவொடனே அந்த குழந்தை வளருகிறது. அந்த குழந்தை வளரும் போதெல்லாம் அந்த குழந்தையோட தாய் அவனை பார்த்து யாபேஷன் கூப்பிடும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரசவ வலி தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய நண்பர்கள்லாம் அந்த பையனை கூப்பிடும் போது, ஏ நீ வந்து வலிக்கு வலி தானே உன்னால் வந்தது, நீ வந்து பயங்கரமான வருத்தத்தின் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேலி செய்தார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் அவனை வந்து நீ ஒன்று ஒன்றுக்கும் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளுகிறவர்களாக இருந்தாங்க. எங்கே சென்றாலும் அவன் வாழ்க்கையில் இழப்பு, எங்கே சென்றாலும் அவன் வாழ்க்கையில் வருத்தத்தை மட்டுமே யாபேட்ஸ் பார்த்துட்டு இருந்தான். இதை பார்த்து அவனுக்கு மனசு தாங்க முடியவில்லை. அவன் வந்து ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறான், எனக்கு தெரியாது நான் வந்து எப்படியாவது என் வாழ்க்கையில் எதையாவது நான் சாதிக்கணும், பிறர் என் மேலே வைத்திருக்கிற அந்த அபிப்பிராயம், நான் ரொம்ப மோசமானவன், நான் வருத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லிட்டு என் மேலே இருக்கிற அந்த அபிப்பிராயம் நீக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல அந்த முடிவு பண்ணுகிறான். முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல நாம் யாபேசின் இடத்துல இருந்திருந்தா, நீங்களும் நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எல்லாரும் உங்களை பார்த்து நீ வருத்தத்தின் பிள்ளை, நீ ஒன்றுக்கு ப்ரோஜன் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். யார் நம்மளை பார்த்து அதை சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து, என்னை பார்த்து இப்படி சொல்லாது இல்லைனா செவில் திரும்பிடும். அவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம்? மிரட்டுவோம். இப்பெல்லாம் சொன்னினா அவ்வளோதான் ஒன்று. ஆனால் யாபேஸ் மனிதர்கள் இடத்துல போய் போரிடவில்லை, அவன் வந்து நேராக தேவன் இடத்துல போய் முறையிடுகிறான். அதே தான் நம்ம 1 நாளாகமம் 4:9-10 வசனத்திலே வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். ஹலேலூயா. அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் பலர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பிரதர் சிஸ்டர் நீங்கள் என்ன ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. நம்ம சொல்லுவோம், இல்லை நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இப்படி தான் வாழணும்னு எங்களுக்கு வேதம் சொல்லுது. அப்படிலாம் வாழ்ந்தால் உலகத்தில் பழைக்க முடியுமா பிரதர்? அப்படிலாம் வாழ்ந்த இந்த மாதிரி உலகத்தில் பழைக்க முடியுமா சிஸ்டர்? நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் ஆயிரக்கணக்கான ஸ்பூன் இருக்குது, ஒரு ஸ்பூன் தானே எடுக்கிறீங்க, அதில் என்ன இருக்குது? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பேப்பர் தானே எடுக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக தானே எடுக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களே, அதில் என்ன தப்பு இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தான் எப்படி வேணால் வாழலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறன்னா ஒரு நாளும் உலகத்தான் மாதிரி வாழக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இந்த வட்டத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்போவுமே எங்கே எது எது செய்தாலும் தடையாகவே இருக்குது, எது செய்தாலும் நான் கை வைக்கிற இடங்களெல்லாம் எனக்கு வருத்தம் தான் வருது, எனக்கு ஒரே இழப்புகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கேள்வியோடு உட்காந்துருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளாகிய நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், பிரதர் சிஸ்டர் நீங்கள் வித்தியாசமானவர்கள், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறித்து தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் கடலின் ஆழத்திலே அதை தூக்கி எறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். யாபேஸ் அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெயரை வைத்து அவன் வருத்தத்தின் மகன்ட்டு அவன் பெயர் அவன் யார் என்று தீர்மானிக்க அவன் விடவில்லை. ஹல்லேலூயா. அவன் பிறரின் வாழ்க்கையில் நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு தேவனை நோக்கி இந்த இடத்துல சொல்கிறான், தேவனே என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி போடுவீராக. ஹல்லேலூயா. பின்வரும் காரியங்களிலே நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி இந்த தேசத்தில் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இந்த செய்தி தலைப்பை நாம் வித்தியாசமானவர்கள் என்று நான் வைத்துள்ளேன். வி ஆர் டிஃப்ரெண்ட். நாம் வித்தியாசமானவர்கள். உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், உங்களை யாராவது சிறு வயதில் இங்கே பிறந்ததுலேருந்தே உங்களை பார்த்து நீ வருத்தம், நீ ஒன்றதுக்கும் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் பேரே அப்படி வச்சுட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. யோசிச்சு பாருங்கள், யாபேஸுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து அவன் நீ வருத்தத்தின் பிள்ளை, நீ ஒன்றுக்கும் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை கீழே தள்ளின நேரத்தில் அவன் நான் 10 வருஷம் 11 வருஷம் வாழ மாட்டேன்,
பிறர் என்ன என்ன சொல்லிட்டு போட்டோம், அவங்களுடைய அபிப்பிராயத்தை என்னை குறித்து நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தேவனை நோக்கி ஒரு ஜபத்தை செய்கிறான். அதே தான் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல யாபேஸ் 5 காரியங்களை வந்து தேவனிடத்துல கேட்கிறான். அது என்னென்ன அது மீண்டும் வாசிங்க, நீங்க திரும்பி என்னோட என்னங்க எத்தனை காரியங்கள் வந்து யாபேஸ் தேவனிடத்துல கேட்கிறான் என்று. யாபேஸ் தேவனை நோக்கி முதலாவதா அவன் கேட்கறது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இரண்டாவதாக என் எல்லையை பெரிதாக்கி, மூன்றாவதாக உமது கரம் நான் செய்கிற எல்லா காரியத்திலும் என்னோடு இருந்து, பிறர் பேசுகிற தீங்கு பிறர் பேசுகிற நோகப்படுத்துகிற வார்த்தைகள் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவை யாவும் அந்த தீங்குக்கு எல்லாத்துக்கும் என்னை விலக்கி காத்தருளும் என்று தேவனிடத்திலே வேண்டி கொண்டான். ஹல்லேலூயா. 5 காரியங்களை தேவனிடத்துல கேட்கிறான். ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை தாங்க, என் வாழ்க்கையில நீங்க என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்கிறான். யோவேல் 2வது அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். அந்த யோவேல் 2வது அதிகாரத்துல தேவன் 7 ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தையை கேட்டவுடனே முதல்ல நம்மளுக்கு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் உலகத்தர உலகமயமாக அந்த ஆசீர்வாதங்களை தான் நம்மளுடைய மனசுக்கு வரும். கரெக்டா ஆசீர்வாதனோடனே பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. தேவன் 7 வகையான ஆசீர்வாதங்களை யோவேல் 2வது அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அது என்னென்ன அப்படியே சொல்லுகிறேன் கவனிங்க. 1வது முதலாவதாக இரட்டிப்பான நன்மையை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களிலே, நீங்கள் கை வைக்கிற காரியங்களிலே, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வேலையிலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி நீங்கள் கை வைத்தால் அதில் இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிறருக்கு உங்களுக்கு மாத்திரம் இல்லை பிறருக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு கை வைத்த எல்லாவற்றிலும் அந்த அந்த அவனுடைய வேலை செய்த அந்த இடத்திலே பாருங்க, அந்த அந்த எஜமானுடைய எல்லாமே 2 மடங்காக பெருகினதா. ஹல்லேலூயா. யோசேப்பு கை வைத்த எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்தார். அதே யோசேப்பின் தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே தேவன் தான் உங்கள் தேவனா இருக்கிறார். அமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் கை வைக்கிற எல்லாவற்றிலும் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 2வதாக தேவன் தருகிற ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம். அமேன். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில சில நேரங்கள் நான் பொருளாதார ஆசீர்வாதத்துல நான் வந்து கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு கிடைக்க மாட்டேருந்து, ஆனா நீங்க எனக்கு தாங்க, என் வாழ்க்கையில எனக்கு இந்த தேவைகள் இருக்கு. ஒரு பிள்ளை எப்படி அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி உரிமையா கேட்குதோ, நீங்கள் அப்படியே உரிமையாக தேவனிடத்துல கேட்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்தில் சென்று, தேவனே எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் என் வாழ்க்கையில் தேவைப்படுது, என் குழந்தைகள் படிப்புக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்னுடைய வீடு கட்ட இவ்வளோ தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். 3வதாக இழந்ததை நீங்கள் திரும்ப பெற போகிறீர்கள். ஹல்லேலூயா. முன்பு நீங்கள் ஏதாவது செய்திருக்கலாம், செய்யும் போது அது இழப்பிலே சென்றிருக்கலாம், நீங்கள் கை வைத்த காரியங்கள் நீங்கள் நினச்சது மாதிரி நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, தேவன் அதை மீண்டுமாய் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இழந்த யாவையும் நீங்கள் மீண்டுமாய் திருப்பி கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்ததை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். அதன் பின்பு தேவன் தருகிற 4வது ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பல நேரங்களில் தேவனை நோக்கி ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி எனக்கு அற்புதங்கள் வேணும், என் வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், மனுஷர்கள் இந்த பார்த்து இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியும் என்னோடு தேவன் நீர் இருக்கிறீர், நீர் எல்லாவற்றிலும் பெரியவர், என்னுடைய பிரச்சனைகளிலும் பெரியவர், என் வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் மனுஷர்களை நம்பவில்லை, நான் உம்மை நம்புகிறேன், என் வாழ்க்கையில் நான் உண்மை மட்டுமே நம்புகிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தர வல்லவராக இருக்கிறீர். நீங்கள் கேட்கிற காரியம், நீங்கள் கேட்கிற அற்புதம் கண்டிப்பாக தேவன் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. 5வதாக தேவன் தருகிற ஆசீர்வாதம் அவர் உங்களோடு வருகிற அந்த பிரசன்னம். ஹல்லேலூயா. உங்களோடு அவர் என்றுமே வருவார். நீங்கள் போகிற இடங்களிலே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்
உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பி அவர்களை கொண்டு உங்களை அவர்கள் கைகளிலே ஏந்து கொண்டு செல்வார் என்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்கள் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு உங்களை ஏந்தி கொண்டு செல்லும்படியாக தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. அவரே உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஒருத்தருமே துணை இல்லை, நான் நினைக்கிற இடத்துல என்னை எல்லாரும் கைவிடுகிறார்கள், என்னை நோக்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார்கள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும்போது உன் காரியங்கள் யாவையும் தலைக்கீழாய் மாற்றிப்போட நான் வல்லவனாக இருக்கிறேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கினால் தேவன் கொடுக்கிற ஐந்தாவது ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னம் என்றுமே உங்களோடு இருக்கும். ஹல்லேலூயா. அதன் பின்பு தேவன் உங்களுக்கு தருகிற ஆறாவது ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தின் மீது வருகிற ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகள் மீது வருகிற ஆசீர்வாதம், உங்கள் கணவர் மீது வருகிற ஆசீர்வாதம், உங்கள் மனைவியின் மீது வருகிற ஆசீர்வாதம். நீங்கள் அவர்களுக்காக தினமும் ஜெபியுங்க, ஆண்டவரே என்னுடைய கணவரை ஆசீர்வதிங்க, அவர் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, அவங்க வீட்டை நன்றாக நடத்தும்படியாக உதவி செய்யுங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க நன்றாக படிக்கணும், நன்றாக வாழ்க்கையில் மேலே வரணும், அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு நாளும் பிள்ளைகளை பார்த்து சாபம் விடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அவர்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசு. ஹல்லேலூயா. அவளை பார்த்து ஒரு நாள் சபிக்காதீங்க, நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்றதுக்குமே உருப்படாதவன் சொல்லிட்டு ஒரு நாள் அவங்களை பார்த்து சொல்லாதீங்க. பெற்றோர் சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக பழிச்சிருவாங்க வாழ்க்கையில். தேவன் ஆனால் உங்களை பார்த்து ஒரு நாள் அதை சாபம் விடுவாரா? அவரோட பிள்ளைகளாக உங்களை பார்த்து தேவன் என்றைக்காவது சாபம் விட்டுருக்கிறாரா? உங்களுக்கு நேராக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற தேவன் அவர். அவர் பிள்ளைகளாக இருக்கிற நாம் நமது பிள்ளைகளுக்கும் நேராக ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை பிள்ளைகளை மனம் நோக்குற மாதிரி பேசாதீங்க. அவங்க தப்பே பண்ணாலும் அவங்களை விட்டு கொடுக்காதீங்க. தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த பிள்ளைங்களை என்றைக்குமே பிறர் இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. அவங்களை திருத்தணும், திருத்த வேண்டியது உங்களுக்கு கடமை. ஆனால் பிறர் அவர்களை வந்து தேவையில்லாமல் பேசும்போது, அவளை நோகம் பண்ணி பேசும்போது, அவங்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவங்களுடைய தலையில் கை வச்சு ஆசீர்வதியுங்கள். யூதர்கள் தினமும் அவங்களுடைய குடும்ப ஜபத்தில் பிள்ளைகளை வர வைத்து, அவங்க முன்பாக முட்டி போட வைத்து, அவங்க தலையில் கை வச்சு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நன்றாக வரணும், என் பிள்ளைங்க வேத வசனங்களை சொல்லி, வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்துவங்களை சொல்லி பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவாங்க. அந்த வசனங்கள் அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் பலிக்கும். ஹல்லேலூயா. அனுதினமும் உங்கள் பிள்ளைகளின் தலையில் கை வச்சு ஜெபியுங்க. அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை நல்லா இருக்க வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. தேவன் நீங்கள் அப்படி செய்யும் போது அதை கனப்படுத்தி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பின்பு கடைசியாய் தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிரியாவது கட்டப்பட்ட மாதிரி நீங்கள் உணரலாம். சாப கட்டினாலும் சரி, வியாதியிலையோ சரி, பிசாசின் கட்டினாலும் சரி, டாக்டர்கிட்ட போவீங்க, டாக்டர்கிட்ட போனால் உங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லை சிஸ்டர் அப்படின்னுவார். ஆனால் உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருக்கும், உங்கள் வலி உண்டாக்கிட்டே இருக்கும். நீங்கள் புரிந்து கொள்ளணும், இது சாதாரணமான வியாதி இல்லை, பிசாசு உங்களோடு போராடிட்டு இருக்கான். நீங்கள் தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து, தேவனே எனக்கு நீங்கள் விடுதலையை தர வேண்டும், என் வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஒரு ஒரு கட்டுகளையும் நீர் உடைக்கணும்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தலைமுறை தலைமுறையாக வருகிற சாப கட்டுகளை தேவன் உடைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது தேவன் இடத்துல யாபேஸ் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறான். இரண்டாவதாக அவன் கேட்கிற காரியம், என் எல்லையை விரிவாக்குவீராக, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி கேட்கிறான் அவன். அதாவது நீங்களும் உங்களுடைய இடத்துல, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, நான் வேலை செய்கிற இடத்துல பிறர் முன்பாக என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க, என் உறவினர்கள் முன்பாக, என் குடும்பத்தின் முன்பாக என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. என்னை அவர்கள் தேவையில்லாமல் என்னை இழிவுபடுத்தலாம், என்னை கீழே தாழ்த்தி பேசலாம், ஆனால் அவள் முன்பாக என் தலையை நீங்கள் உயர்த்த வல்லவர், நீங்கள் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கீங்க, உம்முடைய கரத்தில் தருகிறேன், என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற வேலையிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, சபையிலும் சரி, தேவன் உங்களை எல்லையை பெரிதாக்க போகிறார். சபையில் எப்படி எல்லையை பெரிதாக்குவார்? நீங்கள் ஒரு ஆத்மாவை சபைக்கு கூப்பிட்டு வர்றீங்கன்னா அதோட போதுமா? எல்லாம் அதோட இருந்தால் போதுமா? உங்களுடைய எல்லை அதிக ஆத்மாக்களை நீங்கள் சேர்த்து பரலோகத்தை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தை வந்து பயங்கரமாக சொத்தை சேர்த்து வைப்பான், ஆனால் அவன் சேர்த்து வைக்கிறத வேறு யாரோ ஒருத்தர் தான் அதை அனுபவிச்சுட்டு போவாங்க. கடைசியாக அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு 6 அடி குழி தான், அந்த குழியில் அவனை போட்டு அமைக்கிடுவாங்க. வேறு யாரோ அவன் சேர்த்து வச்சதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போவாங்க.
ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் சேர்த்து வைக்கிற ஆத்துமாக்கள் உலகத்தானால் அழிக்க முடியாத ஒரு சொத்தாக இருக்கிறது. நீங்கள் பரலோகத்தை அந்த ஆத்துமாக்களினால் நிரப்பும் போது தேவன் உங்களுடைய எல்லையை பெரிதாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே சேர்த்து வைக்கிற சொத்து யாராலையும் அழிக்கவே முடியாது. ஆமென். யாராவது திருட முடியாது, யாராலையும் அதை அழித்து போட முடியாது. ஏனென்றால் ஆத்துமாக்களை நிரந்தர சொத்தாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரே சொத்து ஆத்துமாக்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் தேவனுக்காக அதிகமாக உழைக்கும் போது, தேவ ராஜ்யத்துக்காக அதிகமாக உழைக்கும் போது தேவன் அதை கனப்படுத்தி உங்களை பெரிதாக்குவார், உங்கள் எல்லையை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யாபேஸ் தேவன் இடத்துல கேட்கிற காரியம், உமது கரம் என்னோடு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்கள் சுய பலத்தில் நீங்கள் ஓடினீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வந்து அதில் வெற்றியை பார்க்கலாம். சுய பலத்தில் நான் செய்வேன், என்னால் முடியும், நான் வந்து யாருடைய ஹெல்ப்பும் வேணாம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் என்னோடய சுய பலத்தில் செஞ்சுக்கிறேன், என் ஆள் பலத்தில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்குமே உங்களுக்கு வந்து அதில் ஆசீர்வாதம், ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்குமே உங்களால் அதை வளர முடியும். ஆனால் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கரம் நான் செய்கிற காரியங்களிலே என்னோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவு தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நினைச்சிட்டா ஒரு மனிதனாலும் நீங்கள் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது, உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க சத்தியமாக அலையிலையோ சொல்லுவோமே, தேவனே நீரே என்னோடு இருந்து உம்முடைய கரம் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னை வழி நடத்தணும் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக யாபேஸ் கேட்கிறது, தேவனிடத்தில் கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஆண்டவரே பிறர் பேசுகிற காயமான வார்த்தைகள், பிறர் என்னை பார்த்து புரோஜனம் இல்லை, நீ ஒன்றதுக்கும் புரோஜனம் இல்லாதவன், நீ உருப்படாதவன் சொல்லிட்டு என்னை பார்த்து சொல்கிறாங்க. என் கூட பிறந்த அண்ணனுங்க தம்பிங்க என்னை சொல்கிறாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் என்னை பார்த்து அழுகை, என்னை பார்த்து வலின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறா. ஆனால் எனக்கு வலி தாங்க முடியலை. என்னுடைய என்ன அவங்க சொல்கிற வார்த்தைகள், என்னை நோகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா. உங்களை பார்த்து யாராவது நீ ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எது இருக்கிறதுக்கு செத்துடலான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லலாம், ஒரு நாள் அந்த வார்த்தையினால் உடைந்து போயிடாதீங்க. ஒரு நாள் அந்த வார்த்தையினால் நீங்கள் மனம் தூண்டு போயிடாதீங்க. தேவனை நோக்கி சொல்லுங்கள், அப்பா அவர்கள் பேசுகிற வார்த்தை என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தக்கூடாது, அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் என்னை காயப்படுத்தக்கூடாது. அப்பா அந்த துக்கத்திலிருந்து நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும். வேலையில் என் மேனேஜர் என்னை பார்த்து தேவையில்லாமல் ஏதாவது பேசலாம், வீம்புக்குன்னு நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்னை அவங்க நோண்டலாம், என்னுடைய உறவினர்கள் வீட்டில் இருக்க நடக்கிற சுப நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அது அதுவுமே என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இது ஒரு நாளும் என்னை துக்கப்படுத்தாதபடி என் மனதை நான் பாதுகாத்துக்கொள்ள பலத்தை தாங்கன்னு தேவனை நோக்கி நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக கடைசியாக யாபேஸ் தேவனை நோக்கி இந்த இதை கேட்கிறான், என்னன்னு கேட்கிறானா, தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்தருளும், தீங்கிலிருந்து என்னை விலக்கி காத்தருளும். அந்த தீங்கு என்னை நோக்கி வரும்போது அது என்னை அஃபெக்ட் பண்ணாதபடி, எனக்கு நோக்கடிக்காதபடி உதவி செய்யுங்க. ஆனால் அந்த தீங்கிலிருந்து உங்கள் கரம் என்னை காக்கணும். அந்த தீங்கு என்னை ஒரு நாளும் தொடக்கூடாது, அந்த தீங்கு என்னை அழித்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தேவனை நோக்கி அழுது ஜெபிக்கிறான். ஆங்கில வேதத்தில் அதே வசனம் வந்து அவன் தேவனை நோக்கி கேட்கிறான்னு வருது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஜேபிஸ் கிரைட் அவுட் டு த லார்ட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அழுது கேட்டான் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில வேதத்தில் அவன் அழுது கேட்கிற, ஆண்டவரே துக்கம் என்னை தொடவிடக்கூடாது, ஒரு நாளும் துக்கம் என்னை வந்து தொற்றக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனை நோக்கி கேட்கும் போது தேவன் அவை எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை வாசிப்போம், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. நாம் சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு தேவனை ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எவ்வாறு அவர் நிறைவேற்றினார் என்று ஒன்பதாவது வசனத்தின் முதல் பகுதியில் பார்க்கிறோம். யாபேஸுக்கு எந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் என்று வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. யார் முன்பாக அவனுடைய தலை தாழ்த்தப்பட்டதோ, யார் முன்பாக அவன் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் அவனை தாழ்த்தி வைத்தார்களோ அவர்கள் முன்பாக தேவன் அவனை உயர்த்தினான். அவன் சகோதரரை பார்க்கிலும், அவனுடைய நண்பர்களை பார்க்கிலும், அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். He was honored more than his brothers. சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் தேவன் அவனை மாற்றினார்.
அவன் அசிங்கப்பட்ட இடத்திலே, ஒடுக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே அவனுடைய வேண்டுதல் யாவற்கும் பதிலளித்து அது யாவையும் நிறைவேற்றின தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கேட்டான், தேவனே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்டான். தேவன் அவனை வந்து சகோதரன் முன்பாக கனப்படுத்தினார். அவன் கேட்டான், ஆண்டவரே என்லார்ஜ் மை டெரிட்டரிஸ், என்னுடைய எல்லையை பெரிதாக்குவீராக. பின்பு நம் வேதத்தில் இதை நாம் பார்க்கல, ஆனால் வந்து சரித்திரம் சொல்லுகிறது அவனுடைய பெயருக்கு அடுத்தது ஒரு ஊரே உருவானது என்று சொல்லி. யோசிச்சு பாருங்கள், உங்கள் பேருக்கு அடுத்து ஒரு ஊர் உருவானா எப்படி இருக்கும்? இப்போ ஜெரியின் ஊர் அப்படின்னு சொன்னார், நல்லாயிருக்கும்ல? அதே மாதிரி உங்கள் பேர் போட்டு யோசிச்சு பாருங்களேன். தேவன் அவனுடைய எல்லையை விரிவாக்கி அவன் பேருக்கு அடுத்தது ஒரு ஊரே உருவாகும்படியாக, யாபேஸ்ன்ற ஒரு பட்டணத்தை உருவாகும்படியாக தேவன் அவன் மூலமாக கிரியை செய்தார். தேவன் அந்தளவு அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. பின்பு அவன் சொன்னான், தேவனே உங்களுடைய கரம் என்னோடு இருந்து நீ வழி நடத்துறன்னு கேட்டான். ஆமென். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அவனை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கலை, அவனோட அந்த ஆசீர்வாதம் முடியலை, அவனுடைய வம்சத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த காலத்திலலாம் வேதத்தை வந்து இந்த காலத்தில் இருக்க மாதிரி மிஷின் கிடையாது, பிரிண்ட் அடிக்க கையில் எழுதணும். கையில் எழுதுறவங்களை ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரைப்ஸ் சொல்லுங்கள், எழுத்தாளர்கள். வேதத்தை எழுதுறது தான் உங்களுக்கு வேலையே. அவனுடைய வம்சத்தில் இருக்கிற அநேகர் இந்த வேத எழுத்தாளர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவருடைய கரம் அவன் செய்கிற எல்லா காரியங்களும் கூட இருந்தது. அவன் துக்கத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்து ஒரு பீச் பக்கமாக நடந்து போயிருந்தான். நடந்து போயிருக்கும் போது அந்த பீச்சை சுற்றி பல நட்சத்திர மீன்கள், ஸ்டார்ஃபிஷ் பார்த்துக்கிங்களா? ஸ்டார்ஃபிஷ் வந்து சுற்றி சதறி கிடந்த ஆயிரக்கணக்கான ஸ்டார்ஃபிஷ் பார்த்துட்டு இது அலையில் வந்து எல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. வெயில் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. வெயில் அடித்து அந்த மீன்கள் எல்லாம் செத்துரும். இவன் என்ன பண்ணுறான், ஐயோ இந்த மீன்லாம் வந்து சாவப்போதே, என்னாவது பண்ணுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு ஒரு ஒரு மீனை என்ன பண்ணுகிறான், எடுத்து கடலை நோக்கி எரிகிறான். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு மனிதர் அந்த இடத்துல நடந்து வந்தார். நடந்து வந்து அந்த பையனை பார்த்து, தம்பி என்னப்பா பண்ணுற கேட்டா, அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் ஜாலியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், கடலில் தூக்கி போட்டுட்ருக்கான் மீன் எல்லாத்தையும். திடீர்னு திரும்பி கேட்குற, தம்பி என்ன பண்ணுறப்பா? அப்பையும் அவன் பதில் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், குனிஞ்சிட்டு எடுத்து எடுத்து தூக்கி போடுறான். சொல்கிறான், இல்லை சார், இதெல்லாம் வந்து அலைகள் வந்து அடிக்கிட்டு எல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு, இந்த மீன் இப்படியே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் செத்துரும், அதனால் இந்த மீன் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுறேன், தண்ணீரில் போடுறேன். அந்த அந்த பெரியவர் அவனை பார்த்து சொன்னான், தம்பி என்னப்பா என்ன பண்ணுறப்பா, ஆயிரக்கணக்கான மீன் இருக்குது, இந்த மீன்லாம் தூக்கி போட்டு இந்த எல்லா மீனையும் உன்னால் காப்பாற்ற முடியுமா, ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற, அப்படியே விட்டுருப்பா. நான் சொன்னேன், சரி இதனால் நீ என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. அப்பயும் அவன் என்ன பண்ணல, நிறுத்தலை, குனிஞ்சு மீனை தூக்கி போட்டுகிட்டே இருக்கிறான். எடுத்து ஒரு மீனை தூக்கி போட்டு அந்த மீனை பார்த்து சொன்னான், இதோ அங்கே போது பாருங்கள், அந்த மீனோட வாழ்க்கையில் நான் தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இந்த நாங்கள் சபையில் 1000 பேர் இருக்காங்களே, எங்கள் திருவேற்காடு சுற்றி 100,000 பேர் மேலே இருக்கிறாங்களே, பல லட்சம் மக்கள் எப்படி நான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சொருகிற ஒரு ஒரு சுவிசேஷமும், நீங்கள் மாற்றுகிற ஒரு ஒரு வாழ்வையும் அவங்களுடைய வாழ்க்கையை சேர்த்து மாற்றுகிறேன்னு மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் யாபேசை போல பிறருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் தேவன் உங்கள் மூலமாய் தாக்கத்தை ஏற்படுத்துவா. அல்லேலூயா. யாபேசின் மூலமாக எப்படி பிறரை ஆசீர்வதித்தாரோ, யாபேசை எப்படி பிறர் முன்பாக உயர்த்தினாரோ, யாபேசின் மூலமாக எப்படி ஒரு பட்டணம் உருவானதோ, யாபேசின் தலைமுறையை தேவன் எவ்வாறு ஆசீர்வதித்தாரோ, உங்கள் மூலமாக உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் மூலமாக உங்கள் சபையை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. யாபேசை போல ஒரு தாக்கம் உள்ள வாழ்க்கை, எப்படி நம்ம இந்தபடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்? யாபேசின் வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து 3 காரியங்களை நான் குறித்து பேச விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. டிபெண்ட் அப்பான் காட். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் யாபேசின் வாழ்க்கையை போல ஆக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:11-13 வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:11-13. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில இருந்தார் அடுத்து சொல்றாரு பாருங்க, கவனிங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ண அடையவும், குறைவு படவும் போதிக்கப்பட்டேன்.
இதெல்லாம் என்னால் எப்படி என்னால கிடையாது இது யாராலன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் வாசிங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஹல்லேலூயா சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த இடத்துல பவுலின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய காரியத்தை நாம் பெற்று பார்க்கிறோம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா யாபேஸ் தேவன் இடத்துல கேட்கிறான் தேவனே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாங்க என் எல்லையை விரிவாக்குங்க ஆனால் அவன் ஒரு நாளும் பேராசைப்படவில்லை ஹல்லேலூயா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பேராசைப்பட்டு விடக்கூடாது ஒரு நாளும் நம்ம இருக்கிறத விட்டு ஓ தேவன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுத்துருப்பார் நல்ல ஒரு கார் கொடுத்துருப்பார் நல்ல ஒரு வண்டி கொடுத்துருப்பார் என்கிட்ட ஸ்பிளண்டர் தான் இருக்குது அவர்கிட்ட பல்சர் இருக்கே பல்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் சே என்கிட்ட சாரி சாதா சாரி தான் இருக்குது அவங்க போட்டிருக்க மாதிரி பட்டு சாரி போட்டால் நல்லாயிருக்கும்ல என்கிட்ட கழுத்தில் ஒரு சவரன் தான் இருக்குது அவங்கள மாதிரி அஞ்சு சவரன் போதால் நல்லாயிருக்குங்க மனரம்யமாக இருப்பதில் பல நேரத்தில் தவறி விடுகிறோம் பிசாசு நம்மளை அது வழியாக வந்துச்சிருவான் அவன் வந்து சொல்லுவான் நீ வந்து இன்னும் அதிகமாக கேளு இன்னும் அதிகமாக தேவன் தருவார்னு சொல்லி பேராசையை நம்ம வாழ்க்கையில் போட்டுருவான் ஆனால் ஒரு காரியத்தை நாம் மிகவும் கிளியராக இருக்கணும் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் இருக்கிறதிலே மனரம்யமாக இருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தில் பல பேருக்கு உடுக்க உடை இல்லாமல் கிழிந்து போனதை வந்து பிச்சை எடுக்கிறாங்க தூங்கிறதுக்கு வீடு இல்லாமல் ரோட்டு ஓரங்களில் தூங்குகிற பல பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ உடைக்கோ இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கோ குறை வைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் உங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா ஆகையா யாபேசை போல நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆனால் ஒரு நாளும் பேராசைப்பட்டு விடக்கூடாது குறுக்கு வழியில் போய் எதையாவது நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தேவன் வந்து அனுமதிக்கவே மாட்டார் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நம்பி அதான் இந்த இடத்துல பாருங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை சார்ந்து கொண்டோம் என்றால் நம்முடைய சுயபலநிலை ஓடாமல் நம்முடைய சொந்த பலநிலை செஞ்சு விட முடியும்னு சொல்லி நினைக்காம தேவனே எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் தருகிறேன் நீங்கள் என் வாழ்க்கையில் இருந்து என்னை வழி நடத்துங்க நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார் சரியான நேரத்தில் நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தரவர் வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா சத்தமொரு அல்லேலூயா சொல்லுங்க ஆமென் தேவன் உங்களுடைய அந்த இந்த இடத்துல தான் நம்ம எப்பவுமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் நம்ம கேட்கிற காரியத்திலும் சரி இருக்கிற காரியத்திலும் சரி தேவன் தருவதற்கு முன்பாக ஆசைப்படக்கூடாது ஆனால் கேட்கும்போது தேவன் தரும்போது அது மனில் மனரம்யமாக இருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா இரண்டாவதாக யாபேசின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அவன் மனிதர்களை நாடாமல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான் ஹல்லேலூயா இரண்டாவது தேவனை உன் தேவையை குறித்து தேவனிடத்தில் ஜெபம் செய் ப்ரே அபவுட் யுவர் நீட்ஸ் டு காட் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் மனிதர்களிடத்தில் கேட்காமல் சுயபலத்திலே ஓடாமல் தேவனை நோக்கி நீங்கள் கேட்கும்போது தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஏழிலிருந்து எட்டாவது வசனம் வரை வாசிப்போம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் ஹல்லேலூயா ஒரு குழந்தை எப்படி தன் தகப்பனை பார்த்து அப்பா எனக்கு வேணும் என்று உரிமையாக கேட்கிறதோ நாம் தேவனின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம் தகப்பனிடத்தில் உரிமையாக நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது நீங்கள் இதை செய்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தேவனிடத்தில் கேட்கலாம் ஒரு ஜட்ஜுடைய ஸ்டோரி வந்து ஆண்டவரே இயேசு சொல்லுவார் ஒரு நீதிபதி வந்து ஒரு அம்மாவுக்கு நீதியை தரமாட்டாராம் அந்த அம்மா போயிட்டு அந்த ஜட்ஜு கிட்ட போயிட்டு அவர் வீட்டை டெய்லி தட்டி ஐயா எனக்கு நீதி வேணும் ஐயா எனக்கு நீதி தாங்க எனக்கு இந்த மாதிரி நீதி எனக்கு அநீதி இழைக்கப்படுது எனக்கு நீதியை தாங்க அவர் இந்த அம்மா நச்சரிக்கிறத தாங்க முடியாமல் எப்பா இந்த அம்மாவுக்கு செஞ்சிடணும்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுகிறார் அந்த அம்மாவுக்கு நீதியை தருகிறார் அதே போல் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தரும் வரை தேவன் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும் அனுதினமும் கேட்டுட்டே இருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னுடைய இந்த காரியங்களும் தடைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை சிஸ்டர் ஒரு தடவை ஜெபம் பண்ண ஒரு தடவை ஜெபம் பண்ணது பத்தாது அனுதினமும் நீங்கள் அதை கிடைக்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணும் சின்ன வயசில் எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து ஒரு சைக்கிள் கேட்டேன் ஜெபம் பண்ணுட்டார் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் அவர் காதில் கேட்குற மாதிரி அப்பா எனக்கு வந்து எங்கள் டேடி வந்து சைக்கிள் வாங்கி தரணும் ஒரு நாள் அந்த மாதிரி என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போனார் ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏதோ ஒரு கடைக்குள்ளே பூந்தோம் கடைக்குள்ளே பூந்தா சைக்கிள் கடை எனக்கு ஒரே சந்தோஷம்
சைக்கிள் வாங்கி கொடுத்து அப்புறம் கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு. ஸோ நீங்கள் ஜெபிக்கிறதே தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழியாக இல்லை ஒரு வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஆனால் அனுதினமும் நீங்கள் அதை குறித்து ஜெபித்து கொண்டு இருக்கணும். அதை கிடக்கும் வரை நீங்கள் அனுதினமும் விடாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிவீர்கள்? தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் எப்படி அறிவது? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். பல சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்டுட்டு இருக்கோம், யார் யாரோ சத்தம் போடுவாங்க, ஆனால் அந்த சத்தத்தின் நடுவிலே தேவனுடைய கூக்குரலை, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை கேட்கிறவர்களாய் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிறவர்களாய் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால், நீங்கள் அதை குறித்து ஜபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாய் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் நம்ம அந்த சித்தத்தை அறியாமல், சித்தத்துக்கு புறமே தேவனுடைய சித்தத்தை நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ளாமல் சில நேரத்தில் தேவனிடத்தை சண்டை போடுறோம், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்லுவார், பொறுமையாயிரு மகனே, பொறுமையாயிரு மகளே, இது என் சித்தம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் ஒரு பிள்ளை நச்சரிச்சுட்டே இருந்த அந்த அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். ஆனால் அதனால் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்காது. நீங்கள் அழுது பெற்றுக்கொள்ளலாம் சில நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல், தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக. ஏன்னா தேவன் நம்மளை ரோபோட்ஸாக பறைக்கலை, தேவன் நம்மளை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ணல, தேவன் எல்லாருக்கும் சுயம் என்ற ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை கேட்கும்போது தேவன் வந்து நச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொடுத்துருவார். சில நேரத்தில் அவர் சித்தத்தை அறியாமல் நீங்கள் கேட்கும்போது கொடுத்துருவார். ஆனால் அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகையால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இதுதான்ப்பா, இந்த சித்தத்தின்படி எனக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு வேலையை தாங்க, என் பிள்ளைகளை என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரனை தாங்க, என் பிள்ளையோட வாழ்க்கையில் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சித்தத்தின்படி தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அதை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக தேவனிடத்திலே அவன் வந்து தேவனை நம்பியிருக்கிறான், யாபேஸ் தேவனை நம்பியிருக்கிறான். இரண்டாவதாக தேவனை நோக்கி அதை கேட்கிறான், அவன் தேவைகளை குறித்து ஜெபிக்கிறான். மூன்றாவதாக என்ன நடக்குதுன்னு பாருங்க, தேவன் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருக்கிறார். God is with you. யோசுவா 1:9 வாசிப்போம். இந்த இடத்துல யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை விடலையா? தொடர்ந்து பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், உங்களுக்கு முன்பாய் மதில் போல இருக்கிற பிரச்சனைகள் யாவையும் தலைக்கீழாய் மாற்றி போட்டு உடைத்து போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனம் உங்களோடு அனுதினம் வருகிற பிரச்சனமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து யோசுவா இடத்துல சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு நான் கட்டளை இடுகிறேன், ஒரு நாள் திகையாதே, ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கேன். ஹல்லேலூயா. அதே தான் யாபேசன் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். உங்களுடைய ஜெபம் அதுவாக இருக்கணும். ஆண்டவரே யாபேசை போல நான் கேட்குறேன், என்னோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், என்னோடு உம்முடைய கரம் அனுதினமும் நடக்கட்டும், உம்முடைய கரம் அனுதினமும் என்னை வழி நடத்தட்டும். எத்தனை பேர் கேட்பீங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை என் முன்பாக செல்லணும்ப்பா, ஆண்டவரே என் முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. ஏனென்றால் தேவன் ஒரு தடவை வாக்கு பண்ணிட்டா அவர் வாக்கு பண்ணதுலேருந்து மாறமாட்டார். அல்லேலூயா. நம் தேவன் வாக்களித்தால் அதிலிருந்து பொய் சொல்லாத தேவன், அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவர் மனிதர்களைப் போல சொன்ன சொல்லை மீறுகிறவர் அல்ல, அவர் சொன்ன சொல்லை அனுதினமும் பாதுகாத்து நினைவு கூர்ந்து நம்மளுக்காய் சிறப்பாய் நடப்பிக்கிற தேவமாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாபேசோடு இருக்கும்போது அவன் சகோதரர்களை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். அவனை பெரிய இடங்களிலே தேவன் எடுத்து சென்றார். உங்களோடு தேவன் இருக்கும்போது நீங்கள் அப்படி ஜெபிச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் கரம் என் கூட இருக்கணும், யோசுவா கூட இருந்தது போல் என் கூட இருங்க, யாபேஸ் கூட இருந்த போல் என் கூட இருங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரச்சனமும் உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கும்போது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு தேவன் உங்களை அழைத்து செல்வார். விசுவாசிக்கவே இல்லையா நீங்கள்? விசுவாசிக்கிறவங்க சத்தமாக அழையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை பெரிய இடங்களிலே அழைத்து செல்வார்.
ஒரு நாள் ஒரு சிறு பிள்ளை, அவ பேர் டெஷ், அவருடைய அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் கேன்சர் வந்துருச்சு. மூளைக்கு கேன்சர் வந்ததுனால ஒரு நாள் இரவு வந்து இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியாது, ஒரு நாள் நைட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி எழுந்து போகும்போது அந்த பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் ஓரமாக குசு குசும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ போய் கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க நைட்டு நேரத்தில், டேடி மம்மி தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாரு, அம்மா நம்ம பையனுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது, அவனை பிழைக்க மாட்டான்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க, பல லட்சங்கள் செலவாகும்னு சொல்கிறாங்க, பல லட்சங்கள் செலவு பண்ண நம்ம எங்கே போகிறது, நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லாமல் இருக்கிறோம், நம்ம எப்படி பையனுக்கு செலவு பண்ணுறது, ஒரு அற்புதம் நடந்தாலே ஒன்றி அந்த பையனை நம்மளால் காப்பாற்ற முடியாதுமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த சிறு பிள்ளையின் அந்த மனது உடைந்து போனது. என்ன பண்ணான்னா நேராக போயிட்டு அவருடைய படுக்கையில் உட்காந்து, ஆண்டவரே என் அண்ணனை நீங்கள் சுகப்படுத்துங்க, என் அண்ணனுக்கு அற்புதத்தை தாங்க, என் அண்ணனுக்கு அற்புதத்தை தாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பா அம்மா கொடுக்குற 50 காசை சேர்த்து வச்ச அந்த பெட்டியை எடுத்து அவர் சேர்த்து வச்சிருந்த எல்லா சில்லறையும் எண்ணி பார்த்தா கரெக்டாக 15 ரூபா இருந்தது. நேராக தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மருந்து கடைக்கு போனான். மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே கவுண்டர் மேலே வச்சு டங் 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 தட்டுறா கண்ணாடியை. அவர் பார்க்குறாரு, குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண வேலையை பார்க்குறாரு. திரும்பி டக் 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 டக், சார் அவர் பார்க்குறாரு, என்னம்மா வேணும், சார் எனக்கு ஒரு அற்புதம் தாங்க சார், இந்த காசை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு அற்புதம் தாங்க. அவர், அற்புதமா உனக்கு அற்புதம்லாம் கிடையாதுங்களா, அதெல்லாம் கிடைக்காது, கிளம்பு. சார் சார் ப்ளீஸ் சார், எங்கள் அண்ணனுக்கு வந்து தலையில் கிரான்சர் சார், அற்புதம் தாங்க சார், அற்புதம் தான் சுகம் வருமா சார். அந்த நேரத்தில் ஓரமாக ஒரு மனிதர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அந்த பிள்ளையை கூப்பிட்டார், இங்கே வாமா. வந்தவொடனே போனா, சொல்லுங்க அங்கிள். அப்போ அவர் சொன்னார், என்ன வேணும் உனக்கு? அங்கிள் எனக்கு ஒரு அற்புதம் வேணும். எதனால் அற்புதம் வேணும்? என் அண்ணனுக்கு தலையில் பிரெயின் கேன்சர், என் அண்ணனுக்கு இப்போ சுகம் இல்லாமல் இருக்கிறான், எனக்கு அங்கே வீட்டில் அற்புதம் இருந்தால் தான் அவன் சுகம் ஆவான்னு சொன்னாங்க. அப்படியா, அற்புதம் தானே, நான் உனக்கு வாங்கி தரேன் சொல்லிவிட்டு 15 ரூபா வாங்கிட்டாரன். வாங்கிட்டு நாளைக்கு உங்கள் அண்ணனை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவான்னு சொல்லிட்டு குழந்தைய அனுப்பி வச்சுட்டாரு. அடுத்த நாள் இந்த குழந்தை தன்னை அண்ணனையும் அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போனான். அந்த இடத்துல வந்த மனிதர் சாதாரண மனிதர் இல்லை, அவர் மூளை நிபுணராக இருந்தார். அல்லேலூயா. அவர் மூளை என்ன பண்ண டாக்டர், அவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல அந்த பையனின் அந்த பையனுக்கு சிறப்பாக சர்ஜரி பண்ணி அவனுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணார். முழுவதுமாக அந்த பையனுக்கு சுகம் அடைந்தான். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த அந்த கேன்சர்லாம் மறைந்து போனது. அவன் முழுவதுமாக சுகம் பெற்ற பின்பு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா திரும்பி குசு குசுன்னு பேசுகிறாங்க. திரும்பி இந்த பொண்ணு கேட்குறான், அவங்க சொல்கிறாங்க, பா பெரிய அற்புதம் நடந்துச்சுல, எப்படி நடந்ததுன்னே தெரியல. அப்போ இந்த பிள்ளை மனசில் நினச்சிக்குதான், ஆமாம் ஆமாம், 15 ரூபாய்க்கு அற்புதம் கிடச்சிச்சு, ப்ளஸ் என்னுடைய விசுவாசத்தினால் அந்த அற்புதம் நடந்ததுன்னு அந்த பிள்ளை நினைத்துதான். அல்லேலூயா. நீங்களும் வாழ்க்கையில் நினைக்கலாம், என்னால் என்ன பண்ண முடியும், நான் எப்படி பிறருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், நான் வந்து ரொம்ப சிறியவனாக இருக்கிறேனே, பிறரனை ஒதுக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் மனம் துவண்டு போவாதீர்கள். அந்த குழந்தையை தேவன் பயன்படுத்தினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த குழந்தை எப்படி தன் சகோதரனின் வாழ்க்கையை மாற்றினாலோ உங்கள் மூலமாக பலருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் முரண்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பிறருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பிறருக்கு போய் நல்ல செய்தியை சொல்லும் போது உங்கள் மூலமாக தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கை வச்சு ஜெபிக்கும் போது வியாதிகள் மாற போகுது, நீங்கள் கை வச்சு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று இந்த காலை வேளையில் என்னை உடைத்தார்கள், என்னை தள்ளினார்கள், ஆனால் அவர்கள் முன்பாக நான் தலை குனிந்து போகாதபடி என் தலையை உயர்த்துங்க. உம்முடைய கரம் என்னோடு வாழ்க்கையில் இருக்கட்டும், உம்முடைய கரம் அனுதினமும் என்னை வழி நடத்தட்டும். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா யாபேசை போல உங்களிடத்துல கேட்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க அப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்க, என் எல்லையை ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல என் எல்லையை பெரிதாக்குங்க, என் குடும்பத்தார் மத்தியில என் எல்லையை பெரிதாக்குங்க. உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும், உம்முடைய கரம் நான் செய்கிற காரியங்களில் என்னோடு கூட வரட்டும், நான் செய்கிற இடத்திலே நான் கை வைக்கிற காரியம் எல்லாம் வெற்றியாக மாறட்டும், நான் கை வைக்கிற காரியங்கள் யாவையும் ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவீராக. வாலிபர்கள் யாவரும் வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே நான் படிக்கும் போது சிறப்பாய் படிக்கும்படியா உதவி செய்யுங்க, நான் வேலை செய்கிற இடத்திலே பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனாக ஒரு மகளாக மாறும்படியாய் உதவி செய்வீராக. ஆண்டவரே யாபேசை போல என்ன உயர்த்துங்க அப்பா. யாபே சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் சொல்கிறான். அவனுடைய பெயருக்கு அடுத்து ஒரு பட்டணமே உருவாகிறது. அவனுடைய பெயருக்கு அடுத்து தேவன் அவன் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறான்.
அவனோட அந்த ஆசீர்வாதம் முடியல. விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய உங்கள் மூலமாக உங்கள் வம்சங்களை தேவன் ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தேவனிடத்தில் கேட்கணும், தேவனே என்னை ஆசீர்வதிங்க, என் வம்சத்தை ஆசீர்வதிங்க, என் கணவரை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். கேட்போமா, எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கு இருந்து என்னை விலக்கி காத்தருளுங்கப்பா. உங்களை நோக்கி பாய்ச்சி படுகிற ஒவ்வொரு அந்த அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள், எய்யப்படுகிற அம்புகள், உங்களை நோக்கி உங்களை பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவள், பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வாய்கள் எல்லாம் மாறி உங்களை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும்படியாக, நீ உயர்த்தப்படுவேன் என்று சொல்லும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் கேளுங்க, தீங்கு என்னை தூக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை ஒரு நாளும் காயப்படுத்தி விடாதபடிக்கு, தேவ ஆவியானவரே உடைய பிரசன்னத்தினாலே எனக்கு பக்குவத்தை தாங்க, உடைய பிரசன்னத்தினாலே என் இருதயத்தை நிரப்புங்க, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை முது வல்லமை அலைகளையாய் 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 கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஓ ரப சபதரம் அதியார நாம ரதனாம, ஓ ஆவில நிரம்பி விடுதலையோடு கேளுங்க, ஆவில நிரம்பி விடுதலையோடு ஆராதிப்போமா. கேளுங்க, ஆவியானவரே உம்முடைய பிரசனம் என்னை நிரப்பட்டும், உம்முடைய பிரசனம் என்னை தொடட்டும். ஆண்டவரே, யாபேசோடு இருந்து வழி நடத்தின தேவன் என்னை தொடுவீராக, யாபேசோடு இருந்து வழி நடத்தின தேவன் என்னை தொடுவீராக, என்னை தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இடத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார், உங்களுக்காக பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் துயரத்தில் அவரை நோக்கி பார்க்கலாம், ஒன்றுமே இல்லாமல் பார்க்கலாம், ஆனால் ஒரு நாளும் நீ ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, உங்களோடு இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட பெரியவர். உங்களோடு இருக்கிற தேவன் உங்கள் பிரச்சனைகளை விட பெரியவர். உங்கள் பிரச்சனைகள் அவர் முன்பாக ஒன்றுமே கிடையாது. அவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் சிரசிலே தங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மீது தங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய சந்ததி மீது தங்கட்டும். அப்பா உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே ஆவியில் நிரம்பி அவர்கிட்ட கேளுங்க, உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருந்து வழி நடத்துற ஆண்டவரே. God is with you when you pray about your needs. When you depend upon God, தேவனை சார்ந்திருக்கும்போது அவரிடத்திலே உங்களுடைய தேவைகளை சொல்லும்போது தேவன் யாவையும் உங்களுக்காக நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, என்னை புறம்பே தள்ளாமல் உமது பிள்ளையாக தெரிந்து கொண்டு உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிலுவையில் சிந்தி எனக்காக மறித்து என் பாவங்களை நீக்கி என்னை அனுதினமும் வழி நடத்தி வருகிற தெய்வம் நீர் பெரியவர், நீர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறாப்பா, எங்களை அதிகமா நேசித்தின் பரலகோ பிதாவே, இந்த வேலையில் எங்களோடு பேசி உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமோப்பா. ஆண்டவரே, இந்த நாள் கேட்ட வார்த்தையின் படி தகப்பனை யாபேசை போல உம்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் சார்ந்து கொள்ளிருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் முடியாக செபிக்கிறோமோப்பா. ஆண்டவரே அப்பா, நன்மையோ தீமையோ நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனை ராஜா. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவரே ஜபத்தின் மூலியமா இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே ராஜா. உம்முடைய கரம் மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் முடியாக செபிக்கிறோமப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி உன் வலது கரத்தில் பிடித்து நடத்துகிறோம் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் தாமே எங்களுடைய கரத்தை பிடித்து தேவர்கள் நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய முடியாக செபிக்கிறோமப்பா. எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே அப்பா உமக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் முடியாக செபிக்கிறோமப்பா. உன்னத கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், தாழ்த்துகிற வெறும் யாக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நேரத்திலும் ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு ஆராதனை நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக, இன்று மாலை 4 மணி அளவில் நம்மளுக்கு சுவிசேஷ ஊழியம் நடைபெறும். ஆகையால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6:30 அளவில் தலைவர் செல்குழு நடக்கும். அதனால் தலைவர்கள் யாரும் தவறாமல் பங்கு பெறும்படியாய் அன்புடன் அழைப்பு விடுக்கிறோம். அதன் பின்பு நம்மளுடைய சபையிலே செவ்வாய்க்கிழமை 10 மணி தோறும் நம்மளுடைய சபை விசுவாசிகள் சென்று சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா வந்து அந்த சுவிசேஷ ஊழியத்தில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் செல்குழு நம்முடைய சபையில் நடக்கிறது. உங்கள் ஏரியா பக்கத்தில் நடந்தால் அதில் போய் பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
வெள்ளிக்கிழமை 10:30 அளவில் நம்முடைய சபையில் உபவாச ஜபம் நடைபெறும். அதனால் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜபங்களில் வந்து பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜபித்து நிறைவு செய்வோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளிற்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்மளை நடத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை அளித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக யாபேசை போல யோசுவாவை போல உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவளாக எங்களை மாற்றுங்க. எல்லா தடைகளையும் உடைத்து தேவனே நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மென்மேலுமாய் உயர்த்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உமது ஊழியனாக இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வாதம் முழுவதும் செய்கிற காரியங்களிலே நீர் அவர்களோடு இருந்து அதிலே வெற்றியை சிறக்க பண்ணுவீராக. அப்பா, மித்திர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமென். நம் யாவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 பேர்கிட்ட தேவன் உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதித்து அவங்களை வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.